கொரோனா தொற்றின் காரணமாக ஊரடங்கால் கண்டிப்பாக கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்று தமிழக அரசு ஊரடங்கை நடைமுறைப்படுத்தியிருந்தது. தற்பொழுது அந்த ஊரடங்கு இன்னும் ஒரு வாரத்திற்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தளர்வுகளுடன் ஜூன் 21ஆம் தேதி வரை மேலும் ஒரு வாரத்திற்கு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியிருக்கிறது. தொற்று அதிகமுள்ள 11 மாவட்டங்களிலும் கூடுதலாக அத்தியாவசிய செயல்பாடுகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளித்திருக்கிறது. மற்ற 27 மாவட்டங்களிலும் பல தளர்வுகளை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் வீட்டு பராமரிப்பு சேவைகளில் இ பதிவுடன் அனுமதி அளிக்கப்படுகிறது. அழகு நிலையங்கள் மற்றும் சலூன்கள் குளிர்சாதன வசதியின்றி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் சேர்க்கைக்காக நிர்வாக ரீதியில் பணியில் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மிக்சி கிரைண்டர் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்படலாம் என்றும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் கடைகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் டாஸ்மாக் கடைகள் செயல்படலாம் என்று அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டு வசதி நிறுவனம், வங்கி சாரா, நிதி நிறுவனங்கள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் 33% பணியாளர்களோடு செயல்படலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களும் செயல்படலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. வேளாண் உபகரணங்கள், பம்ப் செட் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அரசு பூங்காக்கள், உள்ளாட்சி அமைப்பு பூங்காக்கள், விளையாட்டுத் திடல்களில் நடைப்பயிற்சிக்கு மட்டும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை அனுமதி அளிக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. இப்படி பல தளர்வுகளோடு ஊரடங்கானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இணைப்பில் சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். இன்னும் ஒரு வாரத்திற்கு தளர்வுகளோடு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இவ்வளவு நாள் போடப்பட்ட ஊரடங்கால் நாம் பயனடைஞ்சிருக்கிறோமா? டெஃபினட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் வந்து அந்த 11ஆம் தேதியிலிருந்து ஊரடங்கு அறிவித்தார்கள். எல்லாரோட மருத்துவ வல்லுநர்கள் கருத்து, மற்ற பல தரப்பு கருத்தை கேட்டு பல்வேறு இடத்துல கேட்டு பண்ணும்போது இன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் 16,000 கீழே வந்திருக்கோம். அந்த நிலையில் 36,000 நடுவுல நம்ம ஏற்றத்துக்கு போய் நம்ம மருத்துவ வல்லுநர்களின் கருத்து, இந்த மாத இறுதிக்குள் நம்ம இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒரு 70,000 கேஸ் நாளொன்றுக்கு வரக்கூடிய நிலைமை இருந்திருக்கலாம் என்று சொன்னாங்க. சோ அது எல்லாமே முறியடிக்கப்பட்டு இந்த ஊரடங்கினால பொதுமக்களோட ஒத்துழைப்போட பல்வேறு அடிமட்டத்திலேருந்து பணியாளர்களோட ஒத்துழைப்போட இன்னைக்கு நம்ம 16,000 கீழே வந்திருக்கோம். மாநில அளவுல பல்வேறு மாவட்டங்கள்ல ஒரு 24 மேற்பட்ட மாவட்டங்களில் 11ஆம் தேதி இருக்கிற நிலைமையை விட இன்னைக்கு நோய் தொற்று எண்ணிக்கை கம்மியாயிருக்கு. இன்னும் சில மாவட்டத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அதுல இனிவே நம்ம தனி கவனம் செலுத்தி தளர்வுகள் அந்த அளவுக்கு இல்லாம அந்த 11 மாவட்டங்களையும் பணி செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு நல்ல முன்னேற்றம். பொதுமக்கள் கையில தான் இன்னும் நல்ல இதை பூஜ்ய அளவிற்கு கொண்டு போறதுக்கான முயற்சியில பொதுமக்கள் பங்கு மிகவும் முக்கியங்கிறது தான் என்னோட கருத்து. சார், நீங்க சொன்னது போல இதுவரைக்கும் ஊரடங்கால் தொற்று கட்டுப்படுத்தி இருக்கிறோம். இப்ப இன்னும் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதால இன்னும் நல்லாவே கட்டுப்படுத்த முடியும். அப்ப 3வது அலையிலிருந்து நாம் தப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த 3வது அலை 2வது அலை அப்படி எல்லாமே வந்து அந்த நம்பர் ஆஃப் நமக்கு நோய் தொற்று உறுதியாகிறதின் எண்ணிக்கை நாளொன்றுக்கு நம்ம மேப்ல போடும் போது ஏற்றங்கள் வரும்போது அலை போல் காட்சி அளிக்கிறது. இதை தவிர்க்கணும் என்றால் ஒரு பக்கம் நம்ம திட்டமிடுதல்ல அதை வந்து ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட்னு அதற்கான ஆயத்த பணிகள், மருத்துவ வல்லுநர்களோட ஆய்வு, அதே மாதிரி அப்படி வரும்பொழுது என்னென்ன மாதிரி நம்ம மருத்துவ கட்டமைப்பை இன்னும் மேம்படுத்துவது, அதற்கெல்லாம் முதலமைச்சர் அறிவை கொடுத்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த பக்கம் ஒரு பக்கம் ப்ரிப்பேர்னஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாமே நம்ம தவிர்க்கலாம். எப்ப தவிர்க்கலாம்னாக்கா நம்ம வந்து நமக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையான வழிக பணிகள்ல நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றணும். கண் துடைப்புக்கு பின்பற்றக்கூடாது. கண் துடைப்புக்குன்னா நம்ம யாரோ இப்ப கூட நான் பாக்குறேன், தளர்வுகள் அளித்த பிறகு நானும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு இடத்தில் செல்லும் பொழுது எல்லாரும் இந்த தளர்வு வந்தவுடன் திங்கக்கிழமை நமக்கு இது மிகப்பெரிய ஃப்ரீடம்னு பல முறை வெளியில செல்றாங்க. கடைகள் முடினாலும் இந்த மளிகை கடையெல்லாம் திறந்த இடத்தில் பல முறை போறதை தவிர்க்கணும். கூட்டமுள்ள பகுதி,
அதே மாதிரி மூடிய அறைகள், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தொடர்பு பக்கத்து பக்கத்தில் தொடர்புள்ள இடங்கள்ல மிகவும் அதிக கவனமாக நம்ம இருக்கணும், மாஸ்கை கட்டாயம் போடணும். இது போன்றவை வந்து தொடர்ந்து நம்ம பல மாதங்களுக்கு இனிமேல் தொடர வேண்டும். இந்த அடுத்த அலையை தடுப்பதற்கு பொதுமக்களோட மிகப்பெரிய பங்களிப்பு இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நம்ம வந்து கடைபிடிக்கணும். இன்னொன்னு நான் கண்கூட பார்த்திருக்கேங்க, வெளியிடத்துல நோய் பரவாது அதை சொல்லி பைக்ல போறாங்க, ஆனா பைக் பார்க் பண்ற இடத்தை வந்த உடன் தன்னோட முகக்கவசத்தை கீழே கட்டி விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில தவறுகளுக்காக தான் நம்ம வந்து ஊரடங்கில் தளர்வுகளுடன் உள்ள ஊரடங்குன்னு புரிந்து கொள்ள வேண்டும். தளர்வுகளையும் பண்பற்றும் பொழுது நம்ம நம்மளோட அத்தியாவசிய பணிக்காகவும் நம்மளோட பயனுக்காக தனியா இருந்து நம்ம இந்த பணிகளை செய்தால் முழுமையாக நம்ம வந்து அடுத்த அலையை தடுப்பதற்கு நம்மளோட மிக முக்கிய பங்களிப்பார். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன். நம்முடைய தொலைபேசி இணைப்பில் கொரோனா தொற்று ஆலோசனை குழுவைச் சேர்ந்த டாக்டர் குகானந்தம் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் டாக்டர். இந்த ஊரடங்கால் தொற்று எந்த அளவிற்கு குறைந்திருக்கிறது? இந்த ஊரடங்குல வந்து தொற்று மிகவும் குறைந்திருக்கிறது. ஆப்வியஸா பாருங்க, நம்ம ஹெல்த் செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரியே இன்னைக்கு வந்து 16,000 கீழே வந்துடுச்சு, இறப்புகள் வந்து 350 கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தளர்வுகள் இல்லாம போனா நமக்கு அதிகமா இருக்கும். அதுதான் இந்த நிபுணர்களோட கூட நாங்க வந்து இதுதான் சொன்னோம், சஜஸ்ட் பண்ணோம். இப்ப இன்னொரு ஒரு வாரம் நீட்டிக்கும் போது என்னன்னா, கொஞ்சம் தளர்வுகளோடு கூடிய ஊரடங்கு வந்து இன்னும் மக்கள் மத்தியில நோய் பரவுறதை தடுக்கும் கட்டாயமா. இந்த ஊரடங்கு வந்து நோய்களை குறைக்குதுன்றது கண்கூடாக பார்த்த விஷயம், நம்ம ஊர்ல மட்டும் இல்ல வெளிநாடுகள்லயும் சரி. ஆனா என்னன்னா, நம்ம தனி மனித பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. நம்ம ஊரடங்கு கொடுத்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வந்து மக்களையும் கொஞ்சம் கவனிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது அதை புரிந்து கொண்டு ஜனங்க வந்து அதை கடைபிடிக்கணும். முகக்கவசம் அணியிறது, இடைவெளி, கைகளை கழுவுறது, வாய் கொப்பளிக்கிறது, இதெல்லாம் அவங்க செஞ்சாகணும். அது செஞ்சா இன்னும் குறைய முடியும். நம்முடைய உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்கும் போது நம்ம வந்து இதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும்ன்ற உணர்வு நம்ம இருக்கணும். அதே மாதிரி இளைஞர்கள் மத்தியில அவர்களுக்கு நோய் கிருமி தொற்று ஏற்பட்டால் கூட அறிகுறிகள் இல்லாம சுத்தினே இருப்பாங்க, அவங்க வந்து இந்த கிருமிகளை வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பரப்புவாங்க. கூட குறிப்பாக கடைகள்ல, அப்புறம் இந்த பார்க்கிங் லாட்ஸ்ல, அப்புறம் மால்ஸ், காய்கறி கடைகள்ல, மளிகை கடைகள்ல, இந்த எல்லாத்தையும் மக்கள் வந்து அவங்க இடைவெளி கட்டாம பின்பற்றணும். இந்த முயற்சிகளை எடுத்தால் மட்டும்தான் நம்ம 3வது அலைக்கு போகாம இருக்க முடியும். இப்போ இந்த நோயினுடைய தாக்கம் நல்லா குறைஞ்சிட்டு அப்படியே இருந்துட்டு ஒரு 1.5-2 மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த நோய் கிருமி வராம இருக்கணும்னா நம்ம மக்கள் வந்து அதை முழுமையாக உணர்ந்து கொண்டு தனி மனித பொறுப்போடு சமுதாய பொறுப்போடும் நம்ம வந்து அரசாங்கத்தினுடைய நல்வழிகளை பின்பற்ற வேண்டும். சுகாதாரத்துறையினுடைய களப்பணியாளர்கள் சொல்றதை அவங்க கேட்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் நல்லா இருக்கும். இந்த ஊரடங்கு தயவு செய்து இப்ப ஜனங்க பொறுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டிய, நம்முடைய சுற்றம் உறவுகளை எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதனால பொறுப்புணர்வோடு இந்த ஊரடங்கை அவங்க பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அந்த வீட்டுல வந்து நிறைய பேர் இந்த அறிகுறிகள் இருந்தா வீட்டிலேயே இருந்து தனியா மருந்து சாப்பிட்டு கூடாது, அவங்க வந்து மருத்துவமனைக்கு போகணும். எல்லா இடங்கள்லயும் அரசாங்கத்தினுடைய ஆரம்ப சுகாதார மையங்கள் இருக்கிறது, அவரெல்லாம் முடுக்கி விடப்பட்டு நல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்களும் சரி, களப்பணியாளர்களும் நல்ல வேலை செய்யறாங்க. அவங்களுடைய சர்வீஸ் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம தடுப்பூசியை போட்டுக்கணும் கட்டாயமா. இந்த காலத்துல இப்போ தடுப்பூசி கொஞ்சம் இன்னும் வந்து நடக்குது, அது கூட இன்னும் 2 வாரத்துல ஸ்டெபிலைஸ் ஆயிடும். இப்ப நமக்கு இருக்கிற விடுப்பு ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த ஊரடங்கு மட்டும் இல்லாமல் தடுப்பூசிகளும் முகக்கவசம் தான் முக்கியமான விஷயம். அதை மறக்காம இருங்க. இன்னைக்கு நோயிலிருந்து நம்ம பாதுகாக்கிற ஒரே கடையும் தடுப்பூசியும் முகக்கவசம் மட்டும்தான். அதை வந்து நீங்க பின்பற்றுங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களும், சுகாதார மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும், அதே மாதிரி ஹெல்த் செக்ரட்டரியெல்லாம் வந்து சுற்றி சுற்றி நிறைய பணியாற்றி மக்களை வந்து மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சரி செய்யறாங்க. ஆக்சிஜன் பிரச்சனை வந்து இந்த ஊரடங்கு காலத்தில் சரி செய்யப்பட்டிருக்கிறது, ஆக்சிஜன் நிறைய கிடைக்குது, மருந்து கட்டுப்பாடு கூட ஓரளவுக்கு நீங்கி இருக்கிறது, ஊசியினுடைய தடுப்பூசியினுடைய விலையும் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த நோயினுடைய தாக்கம் இதோட அப்படியே குறைஞ்சு போறதுக்கு மக்கள் உதவ வேண்டும், அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும். இணைப்பிற்கு வந்து ஆலோசனைகளை வழங்கியமைக்கு நன்றி டாக்டர் குகானந்தன்.